இதான் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியல. இதோ வருது பாருங்க. என் ஒய்ஃப் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, யாராவது சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஊருக்கு போய் கத்துக்கிட்ட முழு வித்தையும் இறக்க வேண்டியதுதான். சூப்பராக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கே தெரியும், போன வீடியோவில் நான் ரொம்பவே டல்லாக இருந்தேன். என்னன்னா அந்த ஒரு முட்டை வந்து காணாம போயிடுச்சு. அது எங்கே போனிச்சு என்னன்னுச்சு தெரியல. அதோட அம்மா பறவையும் அம்மா குருவியும் வந்து சரியாக அடக்காக்காதனால ரொம்பவே மூடுவிட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பேர்டோட சேர்ந்து வந்து உட்காந்துருந்துச்சு. அப்புறம் நைட் ஆனால் மிஸ் ஆனிச்சு. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இன்னைக்கு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, என்னை ரொம்ப பாடாப்படுத்துது அந்த பறவை. என்ன நடக்குதுன்னே தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ரொம்ப யோசிச்சு யோசிச்சு என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு என்னை பாடாப்படுத்துது. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியல. நானே உங்களுக்கு காமிக்கிறேன், நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க அதை பாருங்க, என்ன அது பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாதான் புரியும். பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களே பாருங்க இப்ப என்ன பண்ணி வச்சிருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ரெண்டு முட்டை இருந்துச்சு, அதுல வந்து ஒண்ணு வந்து மிஸ் ஆனிச்சு, எங்க போனிச்சுன்னே தெரியல. இப்போ பார்த்தா அதுக்கு பக்கத்துலேயே இன்னும் ரெண்டு முட்டையும் அது வந்து போட்டு வச்சுருக்கு. இப்போ மொத்தம் மூணு முட்டை இருக்குது. இப்போ அது எங்கே போயிருக்குன்னு தெரியல. ஆனால் அடை காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் எங்கேயோ போயிருக்கோம், அதாவது ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுக்கிறதுக்காக போயிருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே தண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு தண்ணி கம்மியாயிடுச்சு, தண்ணி திருப்பி ஊற்றணும். இதான் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னே தெரியல. இந்த வருது பாருங்கள். சரி சரி, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பார்த்தீங்களா, இப்போ மூணு முட்டை இருக்குது. அதில் அது மூணில் ஏதாவது ஒன்று குஞ்சு பொறிஞ்சு வந்தால் கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஈவினிங் ஆயிடுச்சிங்க. நைட்டுக்கு எதாவது டின்னர் ரெடி பண்ணான்னு ஒரு பிளானு. இன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து சப்பாத்தி வித் பச்சை பயிரில் வந்து ஒரு டிஷ் செய்யப்படுறேன். அந்த டிஷ்ஷோட பேர் வந்து என்னன்னு தெரில. சரி, பேர்லாம் வைக்க வேணாம், ஏன்னா சொல்லுவாங்களே குழந்தை அதாவது கன்சீவாக இருக்கும்போது பேர் வைக்கக்கூடாது அந்த குழந்தைக்கு. அப்புறம் வந்து புது ட்ரெஸ்லாம் வந்து வாங்கி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளாம் சமைக்கும் போது அந்த சமையலுக்கு வந்து அந்த டிஷ்ஷுக்கு வந்து பேர் வந்து வைக்கக்கூடாது. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அது ஒரு பேர் அதுவாகவே வந்துடும் அதுக்கு. வாங்க, இப்போ நம்ம ஓகே, இப்போ நம்ம நைட்டுக்கு புக் பண்ண ஆரம்பிக்கலாம். டைம் இப்போ 7:00 ஆகுது. வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும், இருட்டாக ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பச்சை பயிர் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு வாட்டர் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஆனியன், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 5 பல்லு, பச்சை மிளகா ஒரு 5 பீஸு, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கேன். எல்லாமே ரெடியாக இருக்குது, ஆயில் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டியதான். ஒரு கையில் பிடிச்சிட்டே தான், ஃபோன் பிடிச்சிக்கிட்டே தான் குக் பண்ண போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆன் பண்ணியாச்சு. தெரியும் நினைக்கிறேன். ஓகே, சிம்னு வச்சிடலாம். இது காஞ்சோடனே கொஞ்சம் ஆயில் பண்ணும், காஞ்சிருச்சு நல்லா ஃப்ளேமில் இருக்கலாம், பழைய காஞ்சிருச்சு. கொஞ்சமாக தான் இதுக்கு ஆயில் பண்ணும். இந்த கடுகு தாளிக்கிற அளவுக்கு ஆயில் போட்டோம்னா போதும் இருக்கு இந்த டிஷ்ஷுக்கு. ஆயிலே இப்பெல்லாம் சேர்த்துக்கிறது இல்லை, கொஞ்சம் கூட இப்போ ஆயில் சேர்த்துக்கிறதே கிடையாது. ஏன்னா ஒன்றும் ஃபிசிக்கல் ஒர்க்கே ஒன்றும் பண்ணுறது இல்லை. ஆயில் சேர்த்து சேர்த்து நல்லா ஸ்டொமக் தான் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு இப்போ. ஓகே, கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்ச உடனே கடுகு வெடிக்குது 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 வெடிக்குது. பச்சை மிளகாய் இது கருவேப்பிலை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன், அது ஃபோன் வந்து ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு நான் வந்து குக் பண்ணேன் அப்படின்னா ஒன்று ஸ்டவ் வந்து கவர் ஆகுது, இல்லைனா நான் கவர் ஆக மாட்டேங்கிறேன். நான் கவர் ஆனேன்னா ஸ்டவ் கவர் ஆக மாட்டேங்குது. ஏன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும்ல, அதனால் காட்ச் ஆக மாட்டேங்குது. லைட்டாக வதக்கிக்குவோம் ஆனியனா. ஃபுல் குக்கிங் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு, இடையில ப்ரேக்கே கிடையாது.
இருக்கு. லைட்டா வதங்கியாச்சு. தக்காளி, பச்சை மிளகாய் தான் எவ்வளோ போடுறேன்னு தெரியல, 5-6 போடுறேன். எவ்வளோ காரம் வரப்போகுதுன்னு தெரியல, சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் தெரியும் எப்படி வரப்போகுதுன்னு. பூண்டு, எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய குக்கிங் இதெல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய டிஷ்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இதெல்லாம் என் கம்பெனி கேம்ப் டே நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். சாப்பிட்டு சாப்பிட்டு தான் ரொம்ப வீணாக போகுது. லைட்டா வதக்கியாச்சு. எனக்கு தெரிஞ்சதை செய்யறேன். அந்த டிஷ்ஷோட நேம் பண்ணி கேட்டுறாதீங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம். அதுக்கு அவசரப்பட்டு எந்த பேரும் வச்சுட வேணாம். இப்போ அப்போ நான் ஏதாவது ஒரு பேர் சொல்லி அப்புறம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். டேய் இது பேர் இது இல்லைடா அதுடா அப்படின்னு. ஆனால் எங்கள் சார் சொல்லுவார், சின்ன வயசில் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப கேவலமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும். இப்போயும் அப்படி தான் இருக்குது. கூட்டுறப்படி சொல்லுவார், நீ எழுதும் போது உனக்கும் கடவுளுக்கும் தெரியும் நீ என்ன எழுதுறேங்கிறது. நீ எழுதி முடித்ததுக்கு அப்புறமா உனக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நீ என்ன எழுதியிருக்க அப்படின்னு. ஏன்னா நான் கூப்பிட்டு ரீட் பண்ண சொன்னார், பேப்பர் கொடுத்து நீ எழுதிருக்கத நீயே ரீட் பண்ணி எல்லாருக்கும் காமி அப்படின்னாரு. என்னால் ரீட் பண்ணவே முடியல. ஏன்னா என்ன எழுதியிருந்ததுன்னு எனக்கே தெரியல. ஐ திங்க் செகண்ட் ஸ்டாண்டர்டோ தேர்ட் ஸ்டாண்டர்டோ நினைக்கிறேன். அந்த டைம்ல முடி அப்போ சொன்னார் என்கிட்ட, நீ எழுதும்போது நீ எழுதுறது கடவுளுக்கும் உனக்கும் தெரியும், ஆனால் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும் நீ என்ன எழுதிருக்கணும், உனக்கு கூட தெரியல அப்படின்னாரு. அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டே அப்புறம் அந்த குக்கிங் விட்டுருவோம். பச்சை பயிர போட்டாச்சு. போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவோம். சப்பாத்திக்கு சைடி சார், அடுத்தது சப்பாத்தி செய்யணும். நல்லா ஊறிச்சு. மூணு நேரத்துக்கு மேலே 4 hours ஊறிச்சு. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல குக்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் அதிகப்படுத்தும். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்குவோம். இது குக் ஆகுது. ஆனியன் தக்காளிலாம் குக் ஆகும்ல. போதும் கொஞ்சம் ஊற்றிக்கோ. பார்த்தீங்களா, பேசிக்கிட்டே டர்மரிக் பவுடர் போடல, சால்ட் ஆட் பண்ணல. சால்ட்டு தான் நான் மறந்துடுவேன். சால்ட்டு தான், உப்பு இல்லா பண்டம் குப்பைக்கேன்னு சொல்லுவாங்க. உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியாது. குப்பையில் தான் போகணும். சால்ட்டு கண்ணளவு போடுறேன். எப்படி வருதுன்னு பார்த்துட்டு போட்டுக்கோ. அப்புறம் நினைக்கிறேன் சால்ட் பத்தலைன்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குல்ல ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு. கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்குது. ஹோட்டல் சாப்பாடும் சரி வரல, கம்பெனி சாப்பாடும் சரி வரல. கம்பெனி கேன்டீன் இருக்கு, ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஆனால் வந்து சரியில்லை. சால்ட் மட்டும் தான் தெரியல. குக் பண்ணிட்டு தேவைனா கொஞ்சம் நெகிழ்ச்சி டேஸ்ட் பார்க்கும்போது ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்ப்போம். இப்போ சால்ட் மட்டும் பார்ப்போம். சால்ட்டு கரெக்டாக இருக்காங்க.
ஓகே எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் எந்த அளவுக்கு இறங்க போகுதுன்னு தெரியல. காரம் ரொம்ப அதிகமாகிடுச்சுனாலும் தெரியல, காரமே இல்லைனாலும் சப்புன்னு இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஒரு டிஷ்ஷு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ, இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் நான். உப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஓகே இதை இப்போ மூடி இருக்கும், சிம்மில் வச்சிடும். இப்போ இது கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும், ஓப்பன் பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 minutes இது குக் ஆகிடும் நினைக்கிறேன், வெயிட் பண்ணுவோம். இப்போ இது குக் ஆகிற 10 நிமிஷத்தில் இந்த டேபிள் ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இடையில ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணேன், மிக்ஸ் பண்ணும்போது வாட்டர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குக் ஆகி முடிச்சிருக்கோம், முடிஞ்சிருக்கும், குக் ஆயிடுச்சு. கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இதுக்கு மேலே டைம் வேணும், நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. ஓகே இப்போ இதை இறக்கி வைக்க வேண்டியதான். இறக்கி வச்சுங்க சப்பாத்தி, அடுத்து சப்பாத்தி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம். இறக்கி வச்சு நான்ஸ்டிக் வச்சிருவோம், கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக்கிக்குவோம், கல் காயிட்டோம். ரெடிமேட் சப்பாத்தி தான், ஏன்னா நான் சாப்பிட்ற 2 சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைகிறது ரொம்பவே கஷ்டம். 2 சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைகிறது, அதனால தான் ரெடிமேட் சப்பாத்தி தான். இது ஒரு 10 பீஸ் இருக்கும் இந்த பாக்கெட்டில், ஒரு நாளைக்கு 2 பீஸ்னாலும் 5 டேஸ் இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சைட் டிஷ் மட்டும் எதாவது ரெடி பண்ணிட்டோம்னா போதும். நான் நைட்டில் வந்து இப்போ ரைஸ் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன், கல்லு சூடாகட்டும். ஓகே கல்லு நல்லா சூடாகிடுச்சு, ஆயிலெலாம் கிடையாது, ஆயில் போடாமல் தான் சப்பாத்தி. இந்த பிராண்ட் நல்லா இருக்கு, இந்த கம்பெனி சஃபான்னு ஒரு பிராண்டு, நல்லா இருக்கு. நம்ம வீட்டில் செய்கிற சப்பாத்தி மாதிரியே இருக்கு. இங்கே ஹோட்டலில் சப்பாத்தி கூட வாங்க முடியல, சப்பாத்தி மட்டும் பிளைன் சப்பாத்தி கூட வாங்கலாம், ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மைதா வந்து நிறைய மிக்ஸ் பண்ணுறாங்க, ரப்பர் மாதிரி இருக்குது. அப்படியே இழுத்தா எலாஸ்டிக் மாதிரி அப்படியே வருது. ஆயில் சேர்க்காம ஒரு 2 சப்பாத்தி. இந்த 2 சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு தான் இவ்வளோ போராட வேண்டியதாக இருக்கு. நல்லா டே உப்பி வருது பார்த்தீங்களா, அதை உடச்சி விட்டுறோம். அந்த பபிள்ஸ் வருது, அதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்பூனு. அதில் ஒரு சந்தோஷம். ஓகே ஒரு சப்பாத்தி ரெடி ஆச்சு, ஹேண்ட் பாக்ஸில் வச்சுருவோம் இதை எடுத்து. அடுத்தது 2nd சப்பாத்தி. இது முடிஞ்சுன்னா முடிஞ்சு, இன்றைக்கி ஒன்று இன்றைக்கி டின்னர் முடிஞ்சு, சாப்பிட்டுட்டு சூப்பராக சாப்பிட்லாம் இன்றைக்கி. நல்லா ஹெல்த்தியான டிஷ்ஷில்
நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்றது ரொம்ப போர்ப்பா, பிடிக்கவே மாட்டேங்குது. கரெக்டாக சாப்பிட்ற சாப்பாட்டில் உட்காந்தோடனே இந்த ஸ்மெல்லுக்கு ப்ரீத் பண்ணுறோமா குக் பண்ணும்போது அதுலேயும் வந்து சாப்பிட முடியல. இப்போ தான் தெரியுது வீட்டில் அம்மா ஒய்ஃப்லாம் வந்து சொல்லுவாங்க நானே குக் பண்ணி நானே சாப்பிடணுமா அப்படின்னு. இப்போ தான் அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கிறது வந்து புரியுது. என் ஒய்ஃப் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க யாராவது சமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஊருக்கு போய் கற்றுக்கிட்ட முழு வித்தையும் இறக்க வேண்டியது தான். ஓகே, ரெண்டாவது சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்சு இன்னைக்கு நைட்டு டின்னரு குக்கிங் ஒரு ரெடியாக நல்லபடியாக முடிச்சாச்சு. கையில் முக்கியமாக சூடு வச்சுக்கல. ஓகே, குக்கிங் முடிஞ்சு அடுத்தது சாப்பிட வேண்டியதுதான். ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு எவ்வளவு போராட வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, ஒரு வழியாக குக் பண்ணி முடிச்சிட்டேன். பெரிய சாதனை தான் இது, ரெண்டு சப்பாத்திக்கு இவ்வளோ வளப்புற. ஓகே, சப்பாத்தி குக் பண்ணி முடித்தோடனே வீட்டிலேருந்து ஃபோன் வந்துருச்சு. அதை பேசுனதே ஒரு ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. அதனால் குக் பண்ணது எல்லாம் ஆறி போயிடுச்சு, சூடு போயிடுச்சு, பரவாயில்ல சாப்பிடுவோம். இதுக்கு பேர் வச்சிடலாமா? என்ன பேர் வைக்கலாம் இதுக்கு? அவியலா? பச்சை பயிறு அவியல், பச்சை பயிறு கூட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் வச்சுக்குவோம். இல்லை நீங்கள் இது ஏதாவது ஒரு பேர் இது இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். சாப்பிடுவோம். குக்கும்பர் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு குக்கும்பர், ரெண்டு சப்பாத்தி, ஒரு குக்கும்பர். ஓகே, இதுதான் நைட் டின்னரு. சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் இப்போ சொல்கிறேன். நைட்டில் ரைஸு டோட்டலாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. சூப்பராக இருக்கு. பச்சை மிளகா, பச்சை மிளகா வருது. பச்சை மிளகா கடிச்சு கருவேப்பிலை. ஓகே, சூப்பராக இருக்கு. உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே சாப்பிட்டேன் அப்படின்னா பச்சை மிளகாயும் சாப்பிட்ருவேன். நைட் டைமில் அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ நல்லா இருந்தால் மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதை செஞ்சு நல்லா இல்லைன்னா யாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடாதீங்க. அப்புறம் எல்லோரும் என்ன தான் வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க, என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். பாய்.